அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2019. மேஷம். மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு மன நிம்மதியை கொடுக்குங்க. புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்துவது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் நினைச்சபடியே நல்லபடியாக முடியும். இந்த மாதம் வழக்கு விவகாரங்கள் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இந்த மாதம் வாடிக்கையாளர்களின் ரசனைகளுக்கு ஏற்ப செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபங்களும் கிடைக்குங்க. இந்த மாதம் உங்கள் சிந்தனையில் மாற்றம் இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே இந்த மாதம் முடியுங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களையே கொடுக்கும். அரசு துறையினருக்கு வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் இருக்கலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. குடும்ப தேவைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும். உடல் ஆரோக்கியத்தை இந்த மாதம் பார்த்து கொள்ளுங்கள். பேச்சை குறைத்து கொள்வது இந்த மாதம் நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும். அதிகப்படியான கவனத்தை செலுத்தினால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடியுங்க. இந்த மாதம் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான மாதமாகவே இருக்கும். ரிஷபம். ரிஷபம் ராசி நேயர்கள் இந்த மாதம் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் மாதமாகவே இருக்குங்க. இந்த மாதம் பணவரவும் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துங்க. மனதில் சந்தோஷம் ஏற்படும். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது இந்த மாதம் சிறப்பை கொடுப்பதாகவே இருக்கும். காரிய அனுகூலம் ஏற்படுங்க. உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவருவீர்கள். எல்லாவற்றிலும் எதிர்பாராத நன்மையும் ஏற்படும். பண வரவு கூடும் மாதமாகவே இது இருக்குங்க. அரசியல் துறையினருக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியும் இருக்கும். மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல்கள் தடை தாமதம் இந்த மாதம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. எதிர்காலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். திட்டமிட்ட பணிகள் நிறைவடைய சிறிது காலதாமதம் ஏற்படுங்க. பிரபலமானவரின் அறிமுகத்தால் சாதகமான பலனும் கிடைக்கும். குடும்ப பொருளாதாரத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படும். செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் சுப செய்திகளும் கிடைக்குங்க. நண்பர்கள் மூலம் இந்த மாதம் ஆதாயமும் ஏற்படும். குலதெய்வ வழிபாட்டிற்கு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். எதிர்பாராத சில தன வரவுகளால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இந்த மாதம் மனதில் சந்தோஷம் ஏற்படும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. பொருளாதாரம் மேலோங்கும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் வழக்கம் போல இருக்கும். நண்பர்களுடன் வெளியூர் சுற்றுலா சென்று வருவீர்கள். இந்த மாதம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதல் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே அமையுங்க. மிதுனம். மிதுனம் ராசி நேயர்கள் இந்த மாதம் புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு மனசு திருப்தி அடைவீர்கள். காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க. புத்தி தெளிவும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க. மன குழப்பங்கள் நீங்கும். பண வரவு இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற
கடினமாக நீங்கள் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இந்த மாதம் கொஞ்சம் காலதாமதம் பிடிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் எண்ணங்களும் தோன்றும். எதிர்காலம் சார்ந்த புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து செயல்படுத்துவீர்கள். புதிய முயற்சிகளால் மேன்மையான சூழலும் வாய்ப்புகளும் அமையுங்க. மனைவி வழி உறவினர்கள் மூலம் சுப செய்திகளும் கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தொழில் சார்ந்த கடன் உதவிகள் சிறிது அலைச்சலுக்கு பின் சாதகமாகவே அமையும். மனதில் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்களால் பணி செய்யும் இடங்களில் சிறிது காலதாமதம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டி இருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல் ஏற்படலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களின் ஆலோசனை கேட்டு எதையும் செய்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகள் நீங்குங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக செல்லுங்கள். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். வேலைபளு குறைந்து காணப்படுவார்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரும் சூழ்நிலையும் அமையும். திடீர் செலவுகளும் ஏற்படுங்க. அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்குங்க. இந்த மாதம் ஓரளவு சிறப்பான மாதமாகவே இருக்கும். இந்த மாதம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியும். கடகம் ராசி நேயர்கள், இந்த மாதம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும். மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. பணவரவு எதிர்பார்த்தபடியே வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவைங்க. நட்பாக இருந்தவர்கள் இந்த மாதம் பிரிந்து செல்லக்கூடும். ஆகையால் கவனமாக செயல்படுங்கள். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையுங்க. பணவரவு சீராகவே இருக்கும். ஆர்டர்கள் வருவது தாமதமாகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த மாதம் ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள் மேலுங்கும். புத்திரர்கள் பற்றிய கவலைகள் மனதில் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலன்களும் கிடைக்குங்க. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப உத்தியோகமும் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகளால் பொருளாதாரம் மேன்மை அடையுங்க. வியாபாரிகளுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் ஆலோசனைகளால் லாபமும் அதிகரிக்கும். புதுவிதமான அனுபவத்தினால் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகுங்க. இந்த மாதம் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். பெண்களுக்கு கூடுதலாக செய்யும் முயற்சிகள் விரும்பியபடி காரியத்தை செய்தும் முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுப்பதாகவே அமையுங்க. அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு வெற்றி பெற கூடுதல் மாதமாகவே இருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை கொடுப்பதாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகுங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதால் சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்ள முடியும். சிம்மம் ராசி நேயர்கள், இந்த மாதம் பல நல்ல பலன்களை பெற முடியுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். நல்ல பலன்களையே தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் இந்த மாதம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க. எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண தேவைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது.
கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்குங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களையே கொடுக்கும். எதிர்பாலின மக்களால் அனுகூலமான பலன்களை இந்த மாதம் நீங்கள் பெற முடியும். குடும்ப நபர்களின் மூலம் செய்கின்ற புதிய முயற்சிகள் எதிர்பார்த்த எண்ணங்களை ஈடேற்றும். புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்குங்க. தாயிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும். பயணங்கள் மூலம் இந்த மாதம் லாபங்கள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும். எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் அளிக்குங்க. இந்த மாதம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த ஏதுவாகவும் அமையும். எதிலும் சற்று கவனமுடன் நடந்து கொள்வது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதும் இரண்டும் நன்மையை கொடுப்பதாக இருக்கும். வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் பெருமாளை வழிபடுதல் சிறப்பானதாக இருக்கக்கூடிய மாதமாகவே அமையும். கன்னி ராசி நேயர்கள், இந்த மாதம் மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் மாதமாகவே இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் இந்த மாதம் நன்மைகளை பெறுவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படுங்க. புதுவிதமான முயற்சிகளில் சற்று நிதானத்துடன் சிந்தித்தும் செயல்படுங்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளை தலையிடுவதை தவிர்ப்பது நன்மையை கொடுப்பதாகவே இருக்கும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபமும் இருக்குங்க. அதனால் வீண் தகராறு கூட ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க. கடன்களை அடைப்பதில் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள். குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும். கூதுகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். தொல்லைகள் நீங்கும். பெண்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகவே இருக்குங்க. மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியும் ஏற்படும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடுங்க. கவனம் தேவை. அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலையும் மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். ஆகையால் கவனமாக செயல்படுங்கள். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவைங்க. உடன் பிறந்தவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகளும் அமையும். இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே அமையும். துலாம் ராசி நேயர்கள், இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. விடா முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனமாக செய்யுங்கள். வீண் கவலைகள் ஏற்படுங்க. மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்கம் தொடர்பான பணியில் சாதகமான போக்கே காணப்படுங்க. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடுங்க. இந்த மாதம் உங்கள் திறமைகள் வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான நிலை மாறும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். ஆகையால் கவனமாக பேசுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. பெண்களுக்கு எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை ஏற்படும். மனதில் திட்டமிட்ட செயல்களை எண்ணிய விதத்தில் செய்தும் முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். உடல் தோற்றத்திற்கான செயல்பாடுகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும்.
புதிய ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கையும் ஏற்படுங்க. மனசுக்கு விருப்பமானவர்களுடன் வெளியூர் சென்று வருவதற்கான சூழலும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிறு சிறு குறைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் சாதகமான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பெருமாளை வழிபடுதல். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் மாதமாகவே இருக்குங்க. விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள், இந்த மாதம் திட்டமிட்ட செயல்களில் துரிதமாக செயல்படுவதை காட்டிலும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுடன் நண்பர்கள் உறுதுணையாகவே இருப்பார்கள். நன்மைகள் பெறுவதற்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். முயற்சிகள் சாதகமான பலன்களையே கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் விரும்பியது கிடைக்குங்க. அதே நேரத்தில் அதற்கான கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும். பயணத்தில் கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருக்கும். வாய்க்கு ருசியான உணவுகளும் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. வீண் செலவுகளும் ஏற்படும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாகவே இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக மேல் அதிகாரியுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் ஓரளவு நன்மையை கொடுப்பதாகவே அமையும். மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆகையால் அதை நினைத்து கவலைப்படாதீர்கள். மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் நிலவும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவுவதால் கேட்டது கிடைக்கும்படியாகவே இந்த மாதம் ஆண்களுக்கு சிறப்பாகவே அமையும். பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடியும் இருக்கும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மனக்கவலைகள் ஏற்பட்டு இந்த மாதம் சரியாகும். இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அம்மனை வழிபடுதல். மனதிற்கு நிம்மதியை கொடுப்பதாகவே இருக்குங்க. தனுசு. தனுசு ராசி நேயர்கள், இந்த மாதம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் மாதமாகவே இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வத்தை குறைத்து கல்வியில் கவனத்தை செலுத்துங்கள். புத்திரர்கள் மூலம் சுப செய்திகள் உண்டாகுங்க. அலைச்சல் இந்த மாதம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீராகவே இருக்கும். பூர்வீக சொத்துக்குமல் மூலம் வரவேண்டிய லாபங்கள் தாமதப்பட்டு தாங்க வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக தொடர்பான இடமாற்றங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியும் ஏற்படும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரக்கூடும். கலைத்துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவி போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள். ஆகையால் கவனமாக செயல்படுங்கள். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லதுங்க. அரசியல் துறையினர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்கள் இந்த மாதம் சரியாகுங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் உணவை கட்டுப்படுத்தி உண்பது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றி பெறும் மாதமாகவே அமையுங்க. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சிவபெருமானை வழிபடுதல். மிகவும் நன்மை கொடுப்பதாகவே இருக்கும். மகரம். மகரம் ராசி நேயர்கள், இந்த மாதம் நினைத்தது நிறைவேறும் மாதமாகவே இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றியும் முழு பலனையும் பெற முடியும். கூதுகலமான சுப பலன்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த மாதம் அன்பு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும்.
எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியமும் ஏற்படும். குடும்பத்தில் கூதுகலமான சுப பலன்கள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பந்த பாசமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலையும் உருவாகும். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பணவரவு சீராகவே இருக்குங்க. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீருங்க. அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் சிறப்பாகவே நடந்து முடியும். புதிய பதவிகளும் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்தும் உயரும். சாமர்த்தியமான பேச்சுக்கள் மூலம் சாதிக்கும் திறமையும் வெளிப்படுங்க. நண்பர்களின் ஆதரவால் அனைத்து செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அர்த்த நாரீஸ்வரரை வழிபடுவதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கும். கும்பம். கும்பம் ராசி நேயர்கள் இந்த மாதம் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே செய்து முடிக்கும் மாதமாகவே இருக்குங்க. நல்ல பலன்கள் கிடைக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். புகழும் கீர்த்தியும் உண்டாகும். தொழில் போட்டிகள் விலகும். லாபம் பன்மடங்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். குடும்பத்தில் இருப்பவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். ஆகையால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படுங்க. அரசியல் துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அனுகூலமாகவே நடந்து முடியும். மன கவலைகள் நீங்கி மனதில் நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரவு அதிகரிக்கும். வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்குங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருக்கு. இந்த மாதம் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாகவே இருக்குங்க. மீனம். மீனம் ராசி நேயர்கள் இந்த மாதம் சாதுரியமான பேச்சுக்களால் சாதனை படைக்கும் மாதமாகவே இருக்குங்க. எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். உழைப்புக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும். நண்பர்களால் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறுங்க. பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும் மாதமாகவே இருக்குங்க. மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்குங்க. பண வரவுக்கு ஏற்ற இரக்கமான சூழ்நிலை இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் என்றாலும் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காதுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மிகவும் நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு பண வரவு கூடும். ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தின் பலன் இந்த மாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். திடீர் மன வருத்தங்கள் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டிகளும் இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மனம் நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை தேவைங்க. அவசியம் வீண் செலவுகள் ஏற்படும். ஆகையால் கவனமாக இருங்கள். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு விவாதங்களில் சாதகமான முடிவுகள் இந்த மாதம் கிடைக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் அனுகூலமான பலனை கொடுக்குங்க. குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழலும் அமையும். இந்த மாதம் நீங்கள் நினைத்தது ஓரளவு நிறைவேறும் மாதமாகவே இருக்கும்.
இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்களை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த மாதமாகவே அமையுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.